3, 2, 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை டிஃபன் சாப்பிட்டாச்சா? ஐயோ, இது பண்ணு. எத்தனை வாட்டி இந்த பெட்டுக்கு கவர் போட்டாலும் சீ, இதெல்லாம் யார் போட்டு படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க இந்த பஞ்சை தூக்கி இந்த இருந்து கடிச்சு 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 இந்த இருந்து துப்பி எங்கடா அது பீஸ் பீஸா ஆக்கி விட்டாங்க. பந்த பாருங்களா, சுரண்டி சுரண்டி இதை எடுக்கிறாங்க. அதனால இதை மூடி வச்சா அது மூடிலாம் வைக்க கூடாதான். இங்கே பாருங்க, பரங்கு சட்டை பண்ணுறதை பாரு. ஐயோ டேய், அந்த அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சி விடுவாண்டா அவங்கள. பறக்கல்ல போட்டு அரைச்சிடுவா. என்ன என்ன பார்க்குற? நீ பாருங்க அம்மா, இவங்களோட சேட்டைகளை நீங்கள் பாருங்க. நான் பேசலை, நான் பேசினா சரியா வராது. நீங்கள் கேளுங்க, சி கேளுங்க, நான் பாருங்க. மியூசிக் போட்டு விட்டுருவா. இந்த பாருங்க, அட்டிக்கிறியா அட்டிக்கிறியா? அட்டிப்பில்ல, நாங்களாம் யாரு தெரியுமா? கூசுது 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 கூசுது, அவங்க கை வைக்காதவா. உனக்கு கூசுதா? உனக்கு கூசுதா? உனக்கு கூசலையே, அழகாக பத்து கிடைக்கியா? உனக்கு மட்டும் கூசுது எப்படி? அந்த அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? தெரியல, பெரியவங்கெல்லாம் வெளியே விடுவாங்க. என்னடா வய பாமா, வயதுட்டான் அவனே. என்னடா அது இத்தனை பெரிய கை வயது. கியூட்டு குட்டி, கியூட்டு குட்டி, உன்னை கேட்குறாங்கடா. 5 ரூபாய்க்கு வித்துருவா, 10 ரூபாய்க்கு வித்துருவா. நீ எவ்வளோத்துக்கு போகலாம்? நீ ஒரு 50 ரூபாய்க்கு போவியாடா. இவனு ஒரு 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடலாமா? 50 ரூபீஸ் ஓகேவா? ஓகேவா? 50 ரூபா போதுமா? அஜிஷோ, நீ வாடா, நீ வா, நீ வா, நீ வா, நீ வா. உன்ன ரூ 100 ரூபாய்க்கு வித்துருவா? 100 ரூபாய்க்கு வித்துடலாமா? வாய திறக்கம்மா. 100 ரூபாய்க்கு வித்துருவா? 100 ரூபா ஓகே. ஃபைனல் ப்ரைஸ் 100 ரூபீஸ் ஓகேவா? ஓகேவா சொல்லு. இது வாயே திறக்காது, ஊமை போட்டான். நீ வாமா சாண்டல், நீ வா. உடனே ஒரு 25 ரூபீஸ்க்கு வித்துடலாமா? வேண்டாமா, ஆனமாடியே. இந்த அங்கே பிள்ளை வேணாமா, இதெல்லாம் விற்கக்கூடாது, விற்கலாம் கூடாது. நீங்கள் விற்கக்கூடாது, யாரும் வாங்க மாட்டாங்கடா எங்களை. எங்களை யாரா வாங்குவோம்? எங்களை மாதிரி பர்சன் நிறையா பேர் கொள்ளையில் நிற்கிறாங்கடா வாசலில். நல்லா பொசு பொசுங்கிற பூனையாக 10 வேணால் வாங்குவாங்கடா. எங்களெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கடா. ஃபீல் பண்ண, என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? ஆட்டு 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 ஆட்டு, நல்லா ஆட்டு. மாவு போட்டு விட்டா அழகாக மாவு ஆட்டி ஆட்டி எடுப்பானுங்க போல. என்ன என்ன அடிக்கிற, இது ரொம்ப சேட்டப்பா, இது ரொம்ப சேட்டை சேட்டை பாரு. குசுக்கா, குட்டி குசுக்கா, குட்டி குசுக்கா. உன்னையே தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காம்ல. அப்படியா? நீ பெரிய பேரழகியா? பொண்ணு தான் இவ, நீ பேரழகியா? ஆமாவா? அதை நீ சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும், நாங்கள் சொல்லணும், நாங்கள் சொல்லணும். அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தால போங்கடான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஹாலுக்கு வந்துட்டேன். அங்கேயே நீங்கள் வந்து நின்றுட்டு ஒரே சத்தமா உமா ஒன்று. யாரை கூப்பிட்றான்னு தெரில. யாரடா கூப்பிட்ட? கிளீன் பண்ணுறதுக்கு தான் வந்தியா? இல்லை பாத்ரூம் போகிறதுக்கான்னு வீட்டுக்குள்ளே வந்து கத்துறாங்களா இவங்களுக்கு? இவங்களுக்கு டேய், என்னடா பண்ணுறேன், எதுக்கு வந்தப்ப? ஏன் கத்துனேன்? வந்துட்டார் உடனே கரிமுகன் வந்துட்டார். என்ன சத்தம், என்ன சத்தம், என்ன சத்தம், என்னங்கடா விளையாடிக்கிட்டு இருக்க சொன்னால் சத்தம் போடுறீங்க? கியாமியான்னுக்கிட்டு கூடக்குள்ளே போயிடுச்சு. குடக்குள்ள போய் பூச்சி குட்டி பூனை வந்து இடிச்சி. டே கேள்விப்பட்டண்டா, ஒரு வீட்டுல பூனைங்க என்ன பண்ணிருக்கு, பாம்பை கொண்டு வந்து வீட்டுல விட்டு அந்த வீட்டு ஓனரை காலி பண்ணிடுச்சாண்டா. அடே தம்பிங்களா, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கடா. நல்ல பிள்ளையா இருந்துட்டு போயிடணும், எப்படியே நல்ல பிள்ளையா பேர் வாங்கணும், புரியுதா? வீடியோலாம் போற அளவுக்கு, அதாவது நியூஸ்ல எல்லாம் போற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது. இருக்க இடந்தறியாம இருந்துருப்பேன்னடா, புரிஞ்சுதா? எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், ஓகேவா? நாமெல்லாம் அந்த மாதிரி ஆளுகள்லாம் இல்லை. வம்பு எந்த வம்பு துப்புக்கும் போகக்கூடாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம அம்மா வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டமா கொண்டமா பேசாம கூட குள்ள படுத்து தூங்கினமான்னு இருக்கணும். தெருவுல கிடக்குற ஓனாவெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, புரியுதா? ஆமாம், வளர்ற புள்ள இப்பயே சொன்னாதான் உண்டு, புரியுதா? புரியுதா இல்லையா? ஆ, அது தேவையில்லாத ஜந்தெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. ஆ போ, குடக்குள்ள போய் பூச்சி குட்டி பூனை வந்து இடிச்சி. டே கேள்விப்பட்டண்டா, ஒரு வீட்டுல பூனைங்க என்ன பண்ணிருக்கு, பாம்பை கொண்டு வந்து வீட்டுல விட்டு அந்த வீட்டு ஓனரை காலி பண்ணிடுச்சாண்டா. அடே தம்பிங்களா, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கடா. நல்ல பிள்ளையா இருந்துட்டு போயிடணும், எப்படியே நல்ல பிள்ளையா பேர் வாங்கணும், புரியுதா? வீடியோலாம் போற அளவுக்கு, அதாவது நியூஸ்ல எல்லாம் போற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது. இருந்திருப்பேன்னடா, புரிஞ்சுதா? எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், ஓகேவா?
நாமெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லை. வம்பு எந்த வம்பு துப்புக்கும் போகக்கூடாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம அம்மா வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டோமா கொண்டமா பேசாமல் கூடக்குள்ளே படுத்து தூங்கினோமான்னு இருக்கணும். தெருவில் கிடக்கிற ஓனாவெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. புரியுதா? ஆமாம், வளர்ற பிள்ளை இப்பயே சொன்னால் தான் உண்டு. புரியுதா? புரியுதா இல்லையா? ஆ, அது தேவையில்லாத ஜந்தெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. ஆ, போ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பாருங்க, ஏன் இவங்களை யாரோ அடிக்க போட்ட மாதிரி படுத்து தூங்குறாங்க பாருங்க. அம்மா படுத்திருந்தாங்க, பால் கொடுத்தாங்கல்ல, மூணு பேரும் இப்படியே படுத்து பால் குடிச்சாங்க. அவங்க அம்மா அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்படி மூணு வரிசையா படுத்து கிடக்குது. ஒத்தவங்க மண்டை மேல, ஒத்தவங்க மண்டை மண்டை மேல, மண்டை மேல வச்சு படுத்திருந்தாங்க. ஏண்டா விக்கல் எடுக்குதா சாண்டலுக்கு? சாண்டலுக்கு விக்கல் எடுக்குதுப்பா. ஹெச்சோ, இந்த கியூட்டி யார் யாருக்கு பிடிக்குங்கிறத லைக் பண்ணி உங்களோட இவங்களை பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சோ. ஏன் சொதப்புறேன், சரி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.